ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னும் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்க போகிறோம். மழைக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருந்திருக்கோம், மழைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன நம்ம கார்டனில் என்னென்ன சேதம் ஆகிக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோ கால் என்னென்ன சேதம் ஆகிருப்போம். முன்ன இருந்ததோட இப்போ என்னென்ன நம்ம வீணாக போயிருக்கு, மீதெல்லாம் நல்லா இருக்கும், சேஃபாக இருக்குதான்னு பார்க்கலான்னு கூப்பிட்றோம் தானே. ஆமாம், சரிப்பா. அதிகமாக கொய்யா மரம்லாம் சேஃப் வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதெல்லாம் நல்லா சேஃபாகவே இருக்குது. அதுதான் இந்திய பெரிய கொய்யாக்கை பேசுறது, நீ தான் பேச வந்து காட்டிக்கிறேன். சரிப்பா, பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே, கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். குண்டுமல்லி செடியெலாம் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து மூணு விதமான செடி இருக்குது. ஒன்று வந்து குண்டுமல்லி செடி, ஒன்று வந்து செம்பருத்தி செடி, சி செம்பருத்தின்ற மாதிரி டிசம்பர் கன்று, ஒன்று வந்து எலுமிச்சை மரம் செடி, அப்புறம் ஒன்றும் இப்போ விசேஷத்துக்கு வந்து இல்லையா அண்ணாச்சி பழம், அதையும் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே விசேஷத்தில் வந்த அண்ணாச்சி பழத்தையும் சாப்பிட்டுட்டு மேலே இருக்கிறதோ நட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ வளர்ந்து எப்போ எங்களுக்கு காய் கொடுக்க போகுதுன்னு தெரியல. நம்ம மண்ணுக்கு வந்து அந்த செடியெல்லாம் பழிக்கும் துளுக்கும்ன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லாமல் எப்படி நீங்கள்லாம் உப்பு மண். ஆமாம், உப்பு மண்றதுனால அது வீணாக தான் போகும். என் கணிப்பை தான் நான் என் மாத்திரை செடி நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு செடி வளர்த்தா மண்ணோட ரகம் இருக்குது இல்லையா, மண்ணோட ராசி இருக்குது இல்லையா, அந்த மண்ணை போட்டு தான் செடி வளமெல்லாம் வரது இல்லை. திடமா மண்ணும் பழத்தை பார்த்து தான் இருக்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து எலுமிச்சை கன்று சின்ன கோண்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முருங்கை மரத்தையே டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சின பழப்பணம் அழகாக வளர்ந்துது இல்லை, நல்லா சேஃபாக போகுது பாரு. இந்த மண் ராசிக்கு எலுமிச்சை பழத்தில் சீக்கிரம் காய வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம் செடி, குண்டுமல்லி செடி தான் இது நல்லா தரமாக பூ பூக்க காய்க்கு காய்க்க சரியாக இருக்கும். அதோட மாஞ்செடியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மா மரம் மட்டும் நல்லா பச்சுனுக்குது. ஆனால் முன்னாடி ஒரு மரம் இருந்த இடம் தடம் எதுவுமே தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வரதுக்காக நாங்கள் பழுப்பு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பழம் நோண்டுறதுக்காக அந்த மரத்தை எடுத்தாகணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் அடியோடு எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒன்று விட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க, இங்கேயும் ஒரு அண்ணாச்சி செடி நட்டு வச்சுக்கலாம் பாருங்க. நான் தான் நட்டேன், எல்லாம் அழகாக இருக்கட்டும். நான் கூட சரண்யா வேலையோன்னு எதிர்பார்த்தேன். சரண்யாவா? அவளும் செய்வா, அவளும் கண்ணுனா ஆசையாக நடுவாக போவான். அதுமாரி சரண்யா போயிருந்தேன். அடுத்தது செடி, இது வந்து சின்ன சின்ன கனகாமரம் செடி, நம்ம ஊசி கனகாமரம் பெருசு இல்லையா, ரெட் கலர் கனகாமரம். இது வந்து வேற வந்து நிறைய துளுத்துக்குவோம் அந்த மழை டைமில் அழகாக. இது வந்து இந்த பூக்கு குண்டு மல்லி இந்த மாதிரி அரும்பு கூட வச்சு கட்டுற மறி குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மறி குழந்தைக்கு செக்காலத்தியா சொல்கிறாங்க. மறி குழந்தை இது விட தூக்கலாம் வாசனையாக இருக்கும். இது பக்கத்தில் கூட செக்காலத்தியா, இது வாசனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது மறு குழந்தை தான், மறு குழந்தை செடி சொல்லுவாங்க. இதையும் வச்சு கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூ கூட அப்புறம் வந்து வானம் பார்த்த மிளகா செடி இருக்கு பாரு, அழகாக எந்த ஒரு சேதாரமும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பச்சுன்னு. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வானம் பார்த்த மிளகா என் வீட்டில் முளைச்சிருக்கு, நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இடம் முளைச்சிக்குதா, நம்ம தெரு ஒட்டை பார்க்கலாம்ல, அந்த இடத்துல ரெண்டு மூணு வச்சு இந்த பழத்தை ஃபுல்லாக பறிச்சு காய வச்சு சரக்கு மிளகா. நான் ஊசி கனகாம்பரம் சொல்லிட்டு சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் கனகாம்பரம் சொல்லிட்டு சொன்னேன். இது பாருங்க அழகாக இருக்குல்ல, என்ன பண்றீங்க? மரத்தில் ஏறி என்ன பண்ணுவோம், கொய்யாக்காய் தான் பறிப்பாங்க. நீ எப்படி மரத்தில் ஏறலாம் சொல்லு. ஏன் ஏறினா? ஏன் ஏறினா? கொய்யாக்காய் பறி தான் ஏறுவாங்க. கொய்யாக்காய் பேசிட்டியா? பேசிட்டேன். சரி காட்டுங்க பார்க்கலாம். காட்டுவேன், ஆனால் கையில் கொடுக்க மாட்டேன். சரி காட்டு காட்டு. ஹாய், பெரிய கொய்யாக்காய் பேசுறது போய் இது எங்கேருந்து தேவா? அந்த சைடில் ஓட்டு மேலே இருந்து. எங்கள் கண்ணுங்கெலாம் தெரியாது, உன் கண்ணு மட்டும் எப்படி ஜெயிச்சிக்க, அவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது. குரங்கோட இனத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ குரங்குன்னு சொல்கிற? அதனால தான் மரத்து மேலே
நீ யாரும் அவசரப்பட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட முள்ளெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு கீழே. இந்த பெரு கோயில் அந்த மரத்தெல்லாம் பார்த்தே இல்லை பிரிச்சு. ஆனால் சின்ன சின்ன காய் தான் செங்காயம் இருக்கு, நாங்கள் உடனே பெருசு நாங்கள் பெருக்கிறதுக்கு முன்னே குரங்கு வேறு சுத்தமாக எல்லாத்தையும் பெருச்சிடும். பெருசாக இருக்குது, காட்டு பார்க்கலாம். உன் கையில் கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துடணும். ஆ கொடுத்துட்றேம்மா. இந்த பெரு கொய்யாக்கா அழகாக பேசுது பயம்மா. ஒரு கொய்யாக்கா கால் காத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கொய்யாக்கா அழகாக கண்ணுக்கு மட்டும் அழகாக தெண்டி நல்லா பேரிச்சு அழகாக வச்சு செங்காயாக ஆகிடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம பெருகிறது வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பழுத்து இருக்கும். ஆனால் குரங்கு இந்த வாசனை கண்டுபிடிச்சி அழகாக வந்து பேசிட்டு இருக்கும். ஜெயஷ்யா இந்த ஒரு கொய்யாக்கா தான் இருந்தா உன்னை பார்த்தா கொய்யாக்கா பேச்சு போகணுமே தெரியல. கொய்யா மத்திய போஸ் கொடுக்குற போகணுமே தெரியுது. ஆனால் அப்படிலாம் இல்லை, நீ போய் பின்னாடி வீடியோ எடுத்துருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துருந்த இல்லையா. நான் காலையிலேயே பார்த்துட்டு இருந்த கொய்யாக்காய் பேர் பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் சேர்ந்து பெருசுக்கலாம் பெருசுக்கலாம்னு சொல்லி பார்த்து நீ கொய்யாக்காய் மரத்தையும் வீடியோ எடுக்கணும்னு சொல்ல பார்த்தேன். முட்டா போயிடு சொல்ல முட்டான்னு சொல்லிட்டு வந்து உனக்கு நீ அங்கே எடுத்துட்டு வரத்துக்குள்ள நம்ம ஏறி பெருசிட்டேன். ஆனால் பார்த்தேன் நீ நவுந்த சரி போட நன்றி அசால்ட்டா வந்து பெருசிட்டாவா. ஆனால் பேசி யாருக்கிட்ட கொடுத்த எங்கள்தானே கொடுத்த. நீ அப்படியே மரத்துல இருந்து போஸ் கொடுத்துனரு, நான் கீழே இருந்து அழகாக சாப்பிட்றேன். வாய்ப்பு இல்லை ராஜா, அது கூட சீக்கிரமா கூட ஏற முடியாது. எனக்கு நீலாம் ஏறக்கூடாது, முள்ளெல்லாம் போட்டு ஏறிக்கிறேன். இதெல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு வந்து எப்பவுமே கொடிக்கப்பிடி தாஜியும் இந்த சவுண்டில் தனியாக அழகாக கட்டி வச்சுக்கிறேன். அது சாட்டு இருக்குது, சாட்டுன்றதுனால முள்ளு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை பா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்படி மழைக்கு முன்னாடி நிறைய காயெல்லாம் வச்சுருந்ததோ காய் வச்சு நாங்கள் பழம் பிரித்து சாப்பிட்டோமோ அதேமாரி இப்பயும் வந்து நிறைய காயெல்லாம் பிஞ்சு எல்லாமே நிறைய வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் இப்போ கொத்தா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வானம் பார்த்த மிளகா செடி இப்போ அழகாக இப்போ புது செடி வந்துக்குது. இது மழைக்கு வந்து நல்லா பச்சை 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 நல்லா புது செடி வந்துக்குது. அம்மா நீ ஒன்று கவனிச்சியா? என்னம்மா மிளகா எப்படி வந்து வானம் பார்த்து முளைக்குது, ஆனால் பூவை பார்த்தியா பூமியை பார்த்து பூக்குது? ஆமாம் நீ கண்டுபிடிச்ச பார்த்தியா. அதுக்குதான் ஒரு ஜீனியஸ்ட்டு வேணுன்றது. ம் பார்த்தியா இதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். தனி திறமை வேணுமா? ஆமாம். சரிம்மா என்னடா பூவை காணாமே பார்த்தா அது பூமியை பார்த்துட்டு போகுது. ம் இதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியே இந்த அளவு இதை விட அதிகமாக காய் காய்ச்சி பழுத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை எடுத்து காயெல்லாம் வச்சுருக்கோம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே செடியில் வந்து இவ்வளோ பழம் வந்து பழுத்துருக்கேன். நாங்கள் வானம் பார்த்த மிளகா இல்லைங்களா, அதனால வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காய வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணி பூசணிக்காய் கொடி வந்து காஞ்சி போச்சு. ஆனால் இருந்தாலும் கல்யாணி பூசணிக்காய் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்லா அழகாக பெருசாகுது ஃப்ரெண்ட்ஸ். வளருது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் போக போக பெருசாகிடும். எப்பயும் இருக்கிற போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழை மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து கொலை வச்சு பழம்லாம் பழுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எந்த ஒரு கொலையும் வைக்கல, பழமும் பழுக்கலை, எல்லா மரமும் சைலண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்து பொண்ணு சரணை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அப்போ போயிட்டு வரேன், டாடா பாய்.